சோ பக்கத்துல இருக்கறதுனால இந்த படம் இப்போ சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயமா தோணும் படம் போய் பார்க்கறோம்னு தோணும் சோ படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குமே அப்படின்னு தான் போடுறோம் மற்றபடி எதுவுமே இல்லை இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு சோ அதை தான் அவங்க கிட்ட சின்னதாக ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ நம்ம அசோக் செல்வன் அப்புறம் வந்து சாந்தனும் இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட்டர்ஸ் அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் இவங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா உசுருங்க சின்ன வயசுல கிரிக்கெட்லாம் பார்த்து 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 அந்த கிரிக்கெட்டுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகி ஒரு நல்ல வேர்ல்டு பிளேயர் ஆகணுன்ற ஆசை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சேர்ந்து இருந்தாலே அட்டகாசங்க ஆனால் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருந்தால் இன்னும் வேற ரகமாக இவங்க அளப்பறெல்லாம் பயங்கரமாக காட்டியிருக்காங்க ஸோ நம்ம சாந்தனு அப்புறம் வந்து அசோக் செல்வன் இவங்க வந்து வேறு வேறு டீமு நம்ம அசோக் செல்வன் அவர்கள் பேட்டிங் ஆனால் நம்ம சாந்தனு அவர்கள் தான் போலிங் போடுவாங்க நம்ம சாந்தனு அவர்கள் பேட்டிங் ஆனால் நம்ம அசோக் செல்வன் அவர்கள் போலிங் போடுவாங்க இவங்க ரெண்டு டீமுக்குள்ளேயும் சரியான மேட்ச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க ஸோ இது வந்து வெளியே நடக்கிறதுனால அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இவங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு கூத்து கலாட்டா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சும்மா ஜாலியாக அந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்துலலாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுன்றது இருக்க தானே செய்வோம் பக்கத்துருவுக்காரன் இந்த தெருவுக்காரன்னு ஒரு சில சண்டைகள் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படத்துக்குள்ளே போகும்போது நம்மளை எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்மளை இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணி கொண்டு போவாங்க அதாவது நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட் அது எல்லாமே நம்ம ஒரு கனவாக ஆக்கி அதை நம்ம ஒரு இடத்துல எந்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் ஆனால் அங்கே நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் உனக்கு இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு மட்டம் தட்டி மட்டன் தட்டி நம்மளை அங்கேருந்து வெளியேற்றத்துக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதை ஒரு பாட்டி கூட காதில் வாங்காமல் என்னால் அதை முடியும்னு சொல்லி துணிஞ்சு நின்று அதை ஜெயிச்சே காட்டி அதுலேருந்து மேலே போகிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படணும் அப்படின்றத இந்த படத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து புதுசு இல்லை பட் இது பழசாக இருந்தாலும் புது கான்செப்டாகவும் சொல்ல வந்திருக்காங்க அதாவது நம்ம அசோக் செல்வனாக இருக்கட்டும் நம்ம சாந்தனு அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிரிக்கெட்டில் ஒரு சாதனையை செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் வந்து இவங்களுடைய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் கோச்சிங்களை வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து விட்றாங்க தனித்தனியாக தான் சேர்த்து விட்றாங்க ஸோ அப்படி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது போது இவங்களுக்கு நடக்கிற அசிங்க அவமானம்ன்றது கொஞ்சம் நஞ்சல்லாங்க நிறையவே கிடைக்குது ஸோ ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் அழுகுறாங்கன்னே பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அவங்களாம் அவங்க செய் செய்யு செஞ்சிடறாங்க ஸோ நம்ம அசோக் செல்வன் அவர்களும் சரி நம்ம சாந்தனவர்களும் சரி ஒரு விதத்தில் இவங்க இதில் விறுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ தான் நம்ம அசோக் செல்வன் அவர்களுடைய லவர் அதாவது நம்ம கீர்த்தி பாண்டியன் அவர்களை வந்து நம்ம அசோக் செல்வனுக்கு சப்போர்ட்டாக உன்னால் இது முடியும் நீ ஒருத்துக்காக அழுவுறனா நீ அது மேலே உயிரே வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஸோ அதை விட்டு கொடுக்காத அதை நோக்கி போராடுன்னு சொல்லி ஒரு பூஸ்டப் கொடுத்து அவங்க வந்து நம்ம அசோக் செல்வன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அசோக் செல்வனுக்குள்ள ஒரு வெறி வந்து அதை கிரிக்கெட் எந்த மாதிரி மாஸ் காட்ட போகிறாருன்றதை வெறித்தனமாக காட்டியிருக்காங்க நம்ம அவர்களுக்கு இல்லை ஜோடி கொடுத்த மாதிரி தெரில ஒருவேளை ஜோடி கொடுத்தந்தான் நம்ம சா அவர்களுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ஸோ அந்த கே ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க மாதிரி இந்த பிளாக் கலர் அது ஷேடோ கொண்டு வரத்துக்கு ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க அந்த கிரிக்கெட்டர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேர கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கிரிக்கெட் விட்டே கருகி வச்சுருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கமெண்ட்டில் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரோட அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து நம்ம என்னடா இது நம்ம பல கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்துருந்தாலும் இவங்க என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகிறாங்க இவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டாங்கன்றத புதுசாக கட்டமாக தான் நான் நினைக்கிறேன் அதாவது அடிதறி லவ்வு அப்புறம் வந்து சென்டிமெண்ட்டு அழுக இது எல்லாமே கலந்து ஒரு புதிய படைப்பாக வந்து நமக்கு கொடுக்க வந்திருக்காங்க ஸோ இந்த டீமை பாராட்டி இந்த படம் எப்படி இருக்குன்றத உங்களோட சார் நானும் பார்க்க ரொம்பவே ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த படம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஓகே நண்பா நான் உங்களை இன்னும் வீடியோ நான் உங்கள் விஜய் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பார்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க